வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? பள்ளி தீர்க்கப்படும் ஜோதிமணி. சிறையிலிருந்து காய் நகர்த்தும் செந்தில் பாலாஜி. தலைகீழாக மாறும் கரூர் களம். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. தீர்வுக்கான மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல அனைத்து கட்சி வேட்பாளர்களும் மிக பரபரப்பா தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. சோ இப்படியான ஒரு சூழல்ல திமுகவும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் பிரச்சாரத்துக்கு போறப்ப மக்களுடைய எதிர்ப்புகளை சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் நீங்க எங்க போனீங்க, சிட்டிங் எம்பியா இருக்கீங்க, ஆனா தொகுதிக்காக என்ன பண்ணீங்க, இது வரைக்கும் தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத நீங்க தேர்தலுக்காக மட்டும் எதற்காக இந்த தொகுதி பக்கம் எட்டி பார்க்கறீங்க அப்படின்ற கேள்விகளை முன் வச்சு எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படியான ஒரு சூழல் இந்த திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழலை வந்து உருவாக்கி இருக்கு. இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த எதிர்ப்புகளை பொறுத்த வரைக்கும், இதுல யாருக்கு அதிக அளவுல எதிர்ப்பு வருதுன்னு பாத்தீங்கன்னா, கரூர் எம்பி ஆன ஜோதிமணி அவர்களுக்கு தான். இப்ப காங்கிரஸ் கட்சி சார்பா மீண்டும் கரூர் தொகுதியில போட்டியிடுற ஜோதிமணி அவர்களுக்கு கடும் எதிர்ப்பு அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கு. ஜோதிமணி அவர்கள் எந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு போனாலும் அங்கெல்லாம் அவங்களுக்கான எதிர்ப்பு அப்படின்றது கிளம்பிக்கிட்டே தான் இருக்கு. இந்த எதிர்ப்பால திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கம்மியாயிருக்குன்னே சொல்லலாம். சோ இந்த நிலையில தான் இவங்களுக்கு வர இந்த எதிர்ப்பு அப்படின்றது இயல்பா உருவான ஒரு விஷயமா, அல்லது பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களை வந்து விரட்டி அடிச்சுட்டே இருக்காங்க மக்கள். அதாவது சொல்ல போனா அவங்களுக்கு எதிர்ப்பு கேள்வி கேட்டு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழல் இருக்கிறப்பதான் இந்த கேள்வி அப்படின்றது எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கு வந்து பதிலளிக்கும் விதமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்து கொண்டே இங்க வந்து இருக்கிற அமைச்சர்கள் கிட்ட பேசி அதன் மூலமா கோவையில அவருக்கு எதிராக வேலைகளை செஞ்சுட்டு வர்றதா சொல்லப்படுது. இந்த கரூர் கம்பெனி என்று சொல்லக்கூடியவங்க வந்துட்டாங்க ஜெயில இருந்து. செந்தில் பாலாஜி அவர்கள் டெய்லி போன்ல பேசுறாரு, இயக்குறாரு, கதை திரைக்கதை வசனம் எழுதுறாங்க. டிஆர்பி ராஜாக்கு அவர் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. இதை செய்ய அதை செய்யன்னு டிஆர்பி ராஜா அவர் சொன்னதை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பட் இந்த டைம் என்ன கதை திரைக்கதை வசனம் எழுதினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். தங்க சுரங்கத்தையே நீங்கள் கொட்டினா கூட இந்த முறை கோயம்புத்தூர்லயே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. கோவையில மட்டும் இல்ல, கரூர்லயும் அவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்து கொண்டே அண்ணாமலைக்கு எதிராக வேலை செய்யறது மட்டும் இல்லாம ஜோதிமணிக்கு எதிராகவும் வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. எதனால ஜோதிமணிக்கு எதிராக அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அந்த மோதல் தான். ரெண்டு பேருமே ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தாங்க, அண்ணன் தங்கச்சி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாங்க. இவங்களுடைய பாசமலர் கதை தான் அப்போ அந்த தேர்தல் காலத்துல எல்லாம் ரொம்ப பெருசா பேசப்பட்டது. எங்க அண்ணனுக்காக ஓட்டு போடுங்கன்னு ஜோதிமணி கேட்க, என் தங்கச்சிக்காக ஓட்டு போடுங்கன்னு செந்தில் பாலாஜி கேட்க, ரெண்டு பேருமே வந்து அவ்வளவு விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஜோதிமணி அவர்கள் செந்தில் ஜோதிமணி அவர்கள் இதனால கரூர் திமுகவினர் ஜோதிமணி மீது கடும் கோபத்துல தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு திட்டத்தின் கீழ கரூர்ல மாற்றுத்திறனாளிகள் முகாம் நடத்தணும் அப்படின்னு உள்ளிருப்பு போராட்டத்துல ஜோதிமணி ஈடுபட்ட நிலையில அந்த நேரத்துல அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி கரூர்ல தான் இருந்தாரு. இருந்தாலும் ஜோதிமணி கிட்ட நேர்ல போயிட்டு சமாதானப்படுத்தவும் இல்ல. இதை தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு உத்தரவாதம் பெறப்பட்ட நிலையில
முறையில முதல்வர் தொடங்கி அனைவருக்குமே நன்றி தெரிவிச்ச ஜோதிமணி உள்ளூர் அமைச்சரான செந்தில் பாலாஜியுடைய பெயரை குறிப்பிடாம தவிர்த்திருந்தாங்க. இதனால செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களின் கோபத்துக்கு ஆளானாங்க ஜோதிமணி அவர்கள். இப்படிதான் வந்து செந்தில் பாலாஜி வர்சஸ் ஜோதிமணிக்கு ஒரு மோதல் அப்படின்றது உருவாச்சு. சோ தொடர்ந்து இந்த மோதல் அப்படின்றது நீடிச்சிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்படுறாரு. அப்ப ஜோதிமணி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இனி கரூர்ல என்ன மிஞ்சி வேற யாரும் இல்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஜோதிமணியோடைய இந்த சந்தோஷத்துக்கு அவங்க கட்சிக்காரங்களே முட்டுக்கட்டை போட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மீண்டும் சீட்டு வழங்க கூடாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே டெல்லி மேலிடத்துக்கு வந்து கோரிக்கையை விடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திமுக தலைமையிடம் செந்தில் பாலாஜியோடைய ஆதரவாளர்களும் கோரிக்கை வச்சதால ஜோதிமணிக்கு இந்த வாட்டி சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா என்ன நடந்ததோ தெரியல, காங்கிரஸ் வந்து மீண்டும் ஜோதிமணிக்கே சீட்டு வழங்கி இருந்தாங்க. இதனால காங்கிரஸ் கொள்ளையும் சரி திமுக அதாவது கரூர் திமுகவினரும் வந்து சம கோவத்துல தான் இருந்தாங்க. இப்படியான ஒரு சூழல்ல தான் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே வந்து ஜோதிமணிக்காக இந்த கரூர் தொகுதியில நாங்க வந்து வேலை பார்க்க போறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அதிருப்தி கூட்டத்தை தான் இப்ப வந்து கோவையில செந்தில் பாலாஜி அவர்கள் இறக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இருந்தாலும் ஜோதிமணியை சும்மா விட கூடாது அப்படின்னு செந்தில் பாலாஜி ஒரு புது டீமை வந்து உருவாக்கி எங்கெங்கெல்லாம் ஜோதிமணி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாங்களோ அங்கங்கெல்லாம் வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை ஏவி விட்டு அவங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்புறது, அவங்களுக்கு எதிராக குரல்களை எழுப்புறது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதனாலதான் வந்து ஜோதிமணி எங்க போனாலுமே அவங்களுக்கான எதிர்ப்பு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சு காணப்படுதுன்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்து கொண்டே இப்படியான ஒரு வேலை செய்கிறாரா இல்ல வந்து உண்மையிலே அவங்களுக்கான எதிர்ப்பு அப்படின்றது அங்க இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா கரூர் தேர்தல் களம் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கு. சொல்ல போனா ஆரம்பத்துல திமுக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு களம் நிலவரம் தான் வந்து இருந்தது. ஆனா இப்ப வந்து அதுக்கு மாறாக ஜோதிமணிக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கம்மியாயிட்டே தான் இருக்கு. நாளுக்கு நாள் அது வந்து கம்மியாயிட்டே இருக்கிறதுனால செந்தில் பாலாஜியோடைய திட்டம் அப்படின்றது பழிக்க தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். சோ செந்தில் பாலாஜியை தாண்டி ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெறுவாரா பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல். மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 00091 990 816 585 6